ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജയതി കൃപയാരംഗിനിന്നഷ്ടഭാരം തത്സംപ്രാപ്താകമാന്തദ്വിദയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമുണികരുണാളബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികേശരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി വന്ദേ ബൃന്ദാവണചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തീ സംഭവം ധാമ വൈജയന്തീ വിഭൂഷണം. സ്വാമി ദേശികൻ അനുഗ്രഹിച്ചതാണ് ഗോപാല വിംശതി അപ്പിങ്കാണ് സ്തോത്ര പ്രബന്ധത്തെ അനുഭവിച്ചിട്ട് വരും. ഇന്നേ ദിനം പന്നിരണ്ടാവത് ശ്ലോകം. അധരാഹിതചാരുവംശനാലാഹ മകുടാലം വിമയൂര പിഞ്ചമാലാഹ ഹരിനീലശിലാവിഭംഗനീലാഹ പ്രതിഭാസ്വം തുമമാന്തിമ പ്രയാണേ. സ്വാമി, என்னுடைய சித்தத்தில் ஹிருதயத்தில் வந்து எழுந்தருளியிருந்து எனக்கு அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சின்றார். இப்படி ஹிருதயத்தில் எழுந்தருள வேணும்னு பிரார்த்திச்ச உடனேவே சுவாமியினுடைய ஆதங்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கண்ணனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம் அங்கே போய் சேவிக்கணும் அப்படின்னா நம்மளால் போக முடியாது. அவன் இங்கே வரணும் அப்படின்னா அவன் வரமாட்டேங்கிறான். அதனால் என்னுடைய ஹிருதயத்தில் வந்து எழுந்தருளியிருந்து எனக்கு சேவை சாதிக்கட்டும். அந்த கோபிகைகளுக்கெல்லாம் எப்படி அபாங்க வீக்ஷணம் பண்ணியோ, உன்னுடைய புல்லாங்குழல் அவளுடைய பெயர்களை சொல்லி அழைத்து எப்படி அனுகிரகம் பண்ணியோ, அதே மாதிரி எனக்கும் உன்னுடைய புல்லாங்குழல்ல என் பெயரை சொல்லி அழைத்து எனக்கு நீ அனுகிரகிக்க வேணும், என்னுடைய ஹிருதயத்தில் வந்து எழுந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்படி சுவாமி பிரார்த்தித்த உடனே இவர் கேட்டபடியே கண்ணனும் அவருடைய ஹிருதயத்தில் வந்து ஆவிர்வாவம் ஆயிட்டான். அந்த ஆவிர்வாவம் ஆன உடனே அந்த திருமேனி சௌந்தர்யம் அவருடைய கருணை அதை பார்த்து பரவசப்பட்டரான சுவாமி தேசிகன், இப்பேற்பட்டதான இந்த திவ்யமங்கல விக்கிரகமானது எனக்கு அந்திம ஸ்மிருதியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்க ஆரம்பிச்சுடுறார். அதராகிதாருவம்சனாலாக, அதரம் கண்ணனுடைய அதரத்திலே உதட்டிலே வைக்கப்பட்டதான அழகான புல்லாங்குழல், தாமரை தண்டு போல இருக்கக்கூடியதான புல்லாங்குழல், மொகுடாலம் விமயூர பிஞ்சமாலாக, அவருடைய சிரசில தொங்கக்கூடியதான அலங்கரிச்சின்றிருக்கக்கூடியதான மயில் தோகை, கழுத்தல வனமாலை, ஹரிநீல சிலா விபங்க நீலாக. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்திரநீல பர்வதம், இந்திரநீலக்கல் அப்படியே ஒரு பெரிய மலை, அந்த பர்வதத்திலேருந்து ஒரு சின்ன துண்டு வந்து கீழே விழுந்திருக்கு. அந்த துண்டு, அந்த மலையினுடைய துண்டானது அதனுடைய நிறம், அந்த நிறம் போல பிரதிபாகா அந்த பிரகாசிக்கக்கூடியதானது இந்த கண்ணனுடைய திருமேனி. அந்த திருமேனியிலேருந்து வரக்கூடியதான காந்தி, அந்த பிரகாசம், மம எனக்கு அந்திம பிரயாணி, அந்திம காலத்தில் ஏற்பட வேணும் சந்து அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதுக்கு முன்னால ஸ்லோகத்தில் தன்னுடைய திருநாமத்தை வேணுகானத்தில் வச்சு ஊதி என்னை கூப்பிடணும், கலகாயுத குந்தலம் கலாபைகி, இந்த மயூர பிஞ்சாலங்கிருதமான அதுவும் குந்தலம், அவருடைய கேசபாஷங்களும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிற மாதிரி அந்த சௌந்தர்யத்தை ஏற்படுத்தி, அவனுடைய திருமேனி அதோடு சேர்ந்து அந்த அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி எப்படி வந்து அந்த சௌந்தர்யத்தை காட்டிட்டு வருதோ, அந்த திருமே எனக்கு எப்பொழுதுமே அனுபவிக்கும்படியாக இருக்கணும். ஹிருதயான்யமிருத கல்பாணி மன பிரக்லாதானிச்ச, எப்படி இருக்குன்னா போக்கியமாக இருக்கான், அத்தியந்த போக்கியமான திருமேனி சௌந்தர்யம். அதை நினைக்க 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 அந்த ஹிருதயத்தில் ரொம்ப பரவசம் ஏற்படுறது. கதான்மகம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா, ராமபிரான் இளைய பெருமாள் இடத்துல சொல்றார், நான் எப்போ போய் பரதனோட சேருவேன்கிறாராம், கலக்க போறேங்கிறாராம். திருடர் யுகாயதே துவாம் அபஷ்யதா, ஒரு க்ஷணம் கூட ஒரு நீண்ட யுகமாக ஆறுதான். அப்படி கோபிகைகள்லாம் எப்படி ரொம்ப
அவஸ்தப்பட்டாலோ, ராமபிரான் எப்படி பரதனை பிரிஞ்சு பரதனை பார்க்கணும் அப்படின்னு துடிச்சாரோ, அந்த மாதிரி ஏகி பஷ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம். அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, அரண்யத்தில் அந்த வனத்தில் ரொம்ப கஷ்டப்படுறா. அவனுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, எம்பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடலை வறுத்து சிந்து அந்த தியானத்தை பண்ணிட்டு இருக்கா, உபாசனை பண்ணிட்டு இருக்கா. அவள் அவளுடைய சரீரங்கள்லாம் பாரு எப்படி இருக்கு அப்படின்னா, அவள் அப்படி கஷ்டப்பட்டு இருக்காளாம், ஏன்னா எம்பெருமானை பார்க்கணும், அவனோட கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிரசீதந்து பவந்தோ மே ஹ்ரீரேஷாஹி மமாதுலா. உடனே ரொம்ப லஜ்ஜை ஏற்பட்டதாம் ராமபிரானுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, ராமா உன்னை பார்க்கணும் தான் நாங்கள்லாம் காத்துருக்கோம், நீ எப்போ வரப்போற, நீ வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எல்லா ரிஷிகளும் பிரார்த்திச்சுண்டாலாம். நான் இந்த மாதிரி இங்கே பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்திருக்கணுமே, இப்படி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனேன்னு. நான் அந்த மாதிரி இங்கே சுவாமி தேசியன் கூப்பிடுறதுக்கு முன்னால் நான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கண்ணன் நினைச்சானு. அந்த எம்பெருமானுடைய அத்தியந்த நிகரஷாபகம், அந்த தாழ்மைக்கான அடையாளம், அதை நினச்சி பிரார்த்திக்கிறார். என்னுடைய திருநாமத்தை நீ உன்னுடைய வேணுவோட சேர்த்து அந்த வேணுகானம் பண்ணும்போது என்னை கூப்பிடணும் அப்படிங்கிறார். அந்த ஸ்வரங்களோட சேர்ந்து வருதான் அது. வேணும் விரணயன் கோஷ்ட மகாத் கோபை ரபிஷ்டுதா. இப்படி அவெல்லாம் அந்த தோழர்களோட கோபர்களோட சேர்ந்துண்டு அந்த கோட்டத்துக்கு வந்தார் போலே, கண்ணன் வந்தது போலே, பெரிய பிராட்டியார் முதலாம் மகிழ்ச்சிகளோட கோபஸ்திரீகளாலும் சூழப்பட்டதான ஆனந்தத்தை கொண்டவனாக இந்த ராஜா அந்த புறத்திலேருந்து வரா மாதிரி சுவாமியினுடைய ஹிருதய குகை, அந்த ஹிருதயத்தை தேர்ந்தெடுத்து இதுதான் நமக்கு இடம்னு வந்து எழுந்தருளினானாம். அது எப்படி இருந்ததுன்னா, தேனும் பாலும் கண்ணலும், தேனும் பாலும் கலந்தது போல இருந்துதான். அந்த கண்ணனை அப்படியே விடாமல் பார்த்துட்டே இருந்து அனுபவிச்சுட்டே இருந்தாராம். அந்த திருமேனியினுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்க அனுபவிக்க அதுவே எனக்கு அந்திம ஸ்மிருதியாக இருக்க வேணும்னு பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, மகாபாரத யுத்தத்தில் அந்த யுத்த பூமியில் பீஷ்மாச்சாரியார் சரதல்பத்தில் அம்பு படுக்கையில் படுத்துண்டு இந்த கண்ணனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலேயே ஈடுபட்டாராம். அது எனக்கு அந்திம காலத்தில் இந்த சௌந்தர்யம் இந்த திருமேனி ஸ்மரணையோடு போகணும்னு பிரார்த்திச்சுட்டாராம். அந்த பீஷ்மாதிகளுக்கெல்லாம் வந்து ஸ்வேச்சா மரணம்னு பேர். அவள் எப்போ ஆசைப்படுறாலும் அப்போ போகலாம். ஆனால் அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாராம். அந்திம ஸ்மிருதி அவளுக்கு வரணும். பக்தியோக நிஷ்டாளுக்கெல்லாம் அந்திம ஸ்மிருதியானது வேணும், யோகிகளுக்கெல்லாம். அதனால எனக்கு அந்திம ஸ்மிருதி இந்த திவ்யமங்கல விக்கிரகம், இந்த கிருஷ்ணன் ரூபத்தில் இருக்கக்கூடியதான திருமேனி சௌந்தர்யம், அதை அப்படியே நினைச்சுட்டு அனுபவிச்சுட்டே நான் போகணும் அப்படிங்கிறாராம். யுதிதுரகரஜோ விதூம்ர விஸ்வகே கச்சலுதிரமவாரி அலங்கிருதாஸ்ய மம நிஷிதரைகி விபித்தியமான துவச்சி வில சத்கவச்சோஸ்து கிருஷ்ண ஆத்மா. அப்படி ஹிருதயஸ்தனான, ஹிருதயத்தில் எழுந்திரில் இருக்கக்கூடியதான கண்ணன் தரிசன சமானா காரணமாக தோன்றும்படியாக ஹிருதயத்தில் ஒரு சித்திரம் போல எழுதி வச்சா போல இருக்கானாம். அதராகித சாரு வம்சனாலாக அவனுடைய திரு அதரம், அந்த அதரத்தை சுவைச்சுன்னு இருக்கக்கூடியதான வேணு புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழலினுடைய ஓசையில் வரக்கூடியதான திருநாமங்கள், அந்த திருநாமத்தோட பெயரோட சேர்த்து அழைச்சி அனுகிரகம் பண்ணுறானாம். ஆவிரஸ்து சித்தே. அதனால் அப்பேற்பட்டதான கண்ணன் என்னுடைய சித்தத்திலே ஹிருதயத்திலே எழுந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க அவன் எழுந்தருளினான். அதராகித சாரு வம்சனாலாக. சாருன்னா என்ன அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், சௌந்தர்யம். எது சாரு, அதரமானது சாரு. அந்த சாரு எதனால சாரு ஆச்சு அப்படின்னா, வேணுங்கிறது அந்த அழகை சொல்றதாங்க. நாளம் தண்டு போல் அது சேர்ந்து தான், அந்த உதட்டில் வச்ச உடனே அழகாக ஊத ஆரம்பிச்சுட்டானா, அதுதான் சாருங்கிறார். இப்படி திருநாமத்தை சொல்லி ஸ்வர ஜாதிகளோட சேர்த்து ஊதிண்டே வரான். மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக. அமிர்தம் போல இருக்கக்கூடியதான மனசுக்கு, அந்த உள்ளத்துக்கு,
அமிர்தமே மகிழ்ச்சியை தரக்கூடியது. அப்படி உன்னை பார்க்கல அப்படின்னா ஒரு க்ஷணம் கூட, ஒரு யுகம் மாதிரி இருக்கான், ஒரு அரக்ஷணம் கூட யுகம் மாதிரி இருக்கான். அதனால்தான் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, உன்னை திருமேனி, உன்னுடைய இந்த திருமேனியை நினைச்சுட்டே இருக்கா, அவள் எப்போதுமே நினைச்சுட்டு இருக்கா. அதனால் அவளுடைய சரீரத்தை பார்க்கலையாம், சரீர போஷணத்தை பார்க்கலையாம். அவளுடைய சரீரத்தை பார்த்தா அப்படியே நரம்பு நாடு எல்லாம் வெளியில் தெரியறதான், ஒன்றுமே சதப்பத்தே இல்லையாம். ஏன் இப்படி இருக்கா, விகாரமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், அவளுடைய உள்ளத்தில் கிருஷ்ணன் இருக்கானா, மெம்பெருமான் இருக்கானா, அதே நினைச்சுட்டு இருக்காளாம். அதனால் சரீர போஷணத்துக்கு எந்த ஆகாரமும் எடுத்துக்கல. அதனால் முனிவர்கள்லாம் எப்படி, யோகிகள் முனிவர்கள் எப்படி ஒன்றையே தியானம் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த மாதிரி நீ எனக்கு இந்த காட்சியை தர வேண்டும். இங்கே ராமபிரான் வந்து, நான் இப்படி தாமதமாக வந்துட்டேனே, தாமதமாக வந்துட்டேனே, பொறுத்தருள வேணும்னு அந்த ரிஷிகளிடத்திலே நான் முன்னாலே வராத்துக்கு பொறுத்தருள வேணும்னு கேட்டுண்டானான். அப்படி திருமுடியிலே அழகாக மயில் தோகை மாலைகள் அணிந்து இருக்கக்கூடியதான கண்ணன் அந்த மகுடத்திலிருந்து தொங்கி அப்படியே ஆடின் இருக்கக்கூடியதான, அசைஞ்சின் இருக்கக்கூடியதான அந்த குந்தலங்கள், இப்படி கண்ணன் எழுந்தொழுகிறான். ஹரிநீல சிலா விபங்க நீலாக, ஒரு நீலக்கல் துண்டு மாதிரி இருக்கான், ஒரு பர்வதத்திலேருந்து ஒரு துண்டு வந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகான திருமேனி, ஒரு சின்ன திருமேனி, அந்த கண்ணனுடைய திருமேனி, அந்த கல் மாதிரி அழகான வர்ணத்தில் இருக்கக்கூடியது, அதனுடைய பிரகாசம் பிரதிபாகா, அது என்னுடைய மனசுல தொடர்ந்து அதுதான் இருக்கணும், நினைவுல வேற எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறார். பிரதிபா அப்படின்னா ஞானம்னு ஒரு அர்த்தம். இந்த ஞானம் என்னுடைய ஞானமானது அந்திம பிரயாணத்திலையும் உன் விஷயமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் கேட்கிறார், பிரபண்டர்களுக்கு அந்திம ஸ்மிருதி வர்ஜம், சுவாமியே சாதிச்சிருக்கா, இப்ப அந்திம ஸ்மிருதி வேணும்னு கேட்கிறாரே, இப்படி கேட்கலாமா அப்படின்னு. எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினதான விஷயம், கேவலம் மதியையா ஏவதையா, பகவத் அனுகிரகத்தினாலதான் இதெல்லாம் வரும் அப்படின்னு. அந்திம ஸ்மிருதிங்கிறது நாம ஏற்படுத்திக்கிறது இல்லை, அவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும்ன்ற ரகசிய திரைசாரத்தில் அருளி செய்திருக்கிறார் சுவாமி. பிரபன்ன அக்ரேசரதான இவர் ஏன் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு கேட்டா, பிரார்த்திக்கலன்னா வராதான், அதனால பிரார்த்திச்சுக்கிறார் அப்படிங்கிறார். எல்லாமே உடல் உள்ளம் ஆத்மா எல்லாமே கிருஷ்ணனிடத்துல ஸ்திரமாக இருக்கணும். அந்த முகத்தில் அப்படியே கலைந்து விழக்கூடியதான கிருஷ்ணனுடைய கேசபாசங்கள், அந்த குதிரைகள் அதனுடைய குழம்புகள்லாம் வந்து, அந்த யுத்த காலத்தில் குதிரைகள் ஓடும்போது அந்த குழம்புகள்லேருந்து கிளப்பினதான மண் புழுதி, அந்த புழுதி இவனுடைய திருமேனியில் படிஞ்சிருக்கு. அப்போ திருமுக மண்டபத்தில் வேர்வை துளிகள் சமத்தினால ஏற்பட்டிருக்கு, அது இன்னும் அழக கொடுக்கறது. என்னுடைய அம்பு சரங்கள் அவனுடைய கவச்சத்தெல்லாம் தொலை போட்டிருக்கு. இப்படி தொலைக்கப்பட்டதான திருமேனியுடைய பொழுதியோட கூடின, அம்புகளால் தொலைக்கப்பட்டதான திருமேனி வேர்வையோட கேசபாசங்கள் அப்படியே அசைய, அந்த திருமேனி அழக நான் அனுபவிச்சுட்டே இருக்கணும், அது என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கணும் பீஷ்மாச்சாரியார் பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி சுவாமி இங்க பெருமாளுடைய சமானாகாரமான தரிசனம், அந்த தரிசனம்னா என்ன அப்படின்னா, பாக்யவான்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது, பாக்யவந்தோ லபந்தே. அந்த திவ்ய திருமேனி சேவை அப்படின்னா என்ன, கண்ணுக்கு தெரியுமான்னா தெரியாது, மனசுக்கு தான் தெரியும், மனசால தான் அனுபவிக்க முடியும். அதை பார்த்தவா தரிசன சமானாகாரமான அதை பார்த்தவா, நான் பெருமாளை பார்த்தேன்னு சொன்னால் அதை கேட்குறவா நம்ப மாட்டா. ஏன்னா அதே மாதிரியான சகிருதயம் யாருக்கு இருக்கோ, அந்த அனுபவம் யாருக்கு இருக்கோ, அவளுக்கு தான் அது புரியும், மற்றவாளுக்கு புரியாது. அதனால்தான் பெருமாளை கண்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பாக்கியவான் சொன்னால் மற்றவாளுக்கு அதெல்லாம் தெரியாது. மாம்ச கண்ணால் ஊன் கண்ணால் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஆனால் ஒருத்தர் கண்டேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு கேட்டால் அனுபவ வேத்யம். அந்த எம்பெருமான் அவருடைய அனுகிரகத்தினால அந்த ஒரு காட்சியை அவளுக்கு தரான். ராம பக்தர்கள் ராமனை பார்க்கிறார்கள், கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணனை பார்க்கிறார்கள், ஸ்ரீரங்காதி க்ஷேத்திரங்களில் வாசம் பண்ணக்கூடியதான க்ஷேத்திரவாசிகள்லாம் அந்தந்த க்ஷேத்திராதிபதியான எம்பெருமானை பார்க்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அதனால் பிரார்த்திக்கிறவாள்லாம் உன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை காட்டுன்னு பிரார்த்திக்கிறார். அது எந்த ரூபத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் அவன் கொடுப்பான் அந்த காட்சியை, அது அவளால் அனுபவிக்க முடியும். அப்பேற்பட்டதான சேவை, அவனுடைய திருக்கோள அழகு,
இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த ஸ்மிருதி எனக்கு ஸ்மிருதி சந்ததி தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய திருமேனியை கூட இங்கே சொல்லலை, அவனுடைய குணங்களை சொல்கிறாரு. அந்த குணங்கள் தான் எனக்கு வேணும். சோஸ்னுதே சர்வான் காமான், வேதமானது சொல்கிறது குணத்துக்கு பிராதான்யம். அந்த மாதிரி எனக்கு ஆபிரூப்பியம்ங்கிறார், எனக்கு அது தரணம், அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரயாண சமயத்தில் இது கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறார். அந்திம ஸ்மிருதி, அந்திம பிரயாணத்தில் எனக்கு வரணும். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தேன்னு சொல்லி வராக சர்ம ஸ்லோகத்தில் நீ என்ன நினைச்சின்னா அந்திம காலத்தில் நான் உன்னை நினைச்சின்னு அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்கிறானே, அந்த மாதிரி கோப ஜனங்களுக்கு அழகை காட்டினவன், அவளுக்கு ஒரு வேணு கானத்தை செவிக்கு இனிமையாக கொடுத்தவன், எனக்கும் பெரிய உதவியை பண்ணணும். அந்திம பிரயாணத்திலே உன்னுடைய சேவையானது எனக்கு கிடைக்கணும், அதுதான் எனக்கு தாரகம் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். பிரதிபா சந்துமமாந்திம பிரயாணே, எனக்கு பிரதிபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஞானம் நன்னா இருக்கு, நல்ல ஞானவான் அப்படின்பா எல்லாரும், ஆனால் நான் அப்படி நினைக்க மாட்டேன். எனக்கு பிரதிபை அப்படிங்கிறது நீ என் கண் முன்னால் தெரிஞ்சு நான் கண்ணை மூடி இருக்கும் பொழுதும் அது சாத்தியமாக இருக்கணும், உன்னுடைய திருமேனி தொடர்ந்து தெரிஞ்சுட்டே இருக்கணும். இந்த பிரதிபா அப்படின்னா என்னன்னா புதுசு புதுசாக தெரியுது. நவநவோன்மேஷாசாலினி பிரதிபான்னு பிரதிபைக்கு லட்சணம் சொல்கிறார். புதுசு புதுசாக அந்த திவ்யமங்கல விக்கிரக சேவையானது கிடைக்கிறது. அந்த திருக்கோட்டூர் எம்பெருமான் இடத்துல சௌமிய நாராயண இடத்துல சேவிக்கும் பொழுது சேவிச்சுட்டே இருக்கும்போது மாறி மாறி சேவை சாதிப்பானோம். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தில் சேவையானது நாம் என்ன நினைச்சுண்டு பார்க்குறோமோ அப்படி சேவை சாதிப்பானோம். அந்த மாதிரி நீ எனக்கு இந்த சேவையை தர வேண்டுங்கிறார். பகுவிதா மமாவிர் பூயா சுகு மனசி, இந்த பிரதிபாங்கிறது என்ன, மனசில் பலவிதமாக சேவை சாதிக்கிறான். அதராகித சாரு வம்சநாளாக, அழகான கோவை பழம் போன்றதான சிவந்ததான அதரம், அதில் வச்சதான தாமரைத்தண்டு போல இருக்கக்கூடியதான புல்லாங்குழல், அதிலிருந்து வரக்கூடியதான இனிமையான கீதம் கானம், அந்த அதரத்தில் இருக்கக்கூடியதான அந்த கானம், அந்த அதரத்தினுடைய அழகில் தான் ஆண்டாலும் ஆசைப்பட்டால் ஈடுபட்டால், இப்படி சுவாமியும் இந்த இடத்துல ஈடுபட்டு எனக்கு நீ அதை கொடுக்க வேண்டுங்கிறார். வம்சேன சங்கபதிநாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்மிருதி ராகவதி மதிர்மே. இப்படி தேவநாயக பஞ்சாசத்தில் சாதிக்கிறார். அச்சேதனமான ஒரு புல்லாங்குழலுக்கு அச்சேதன பிராயரான கோபிகா ஸ்திரீகள் எப்படி அவளுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணி கடாட்சம் பண்ணி அனுகிரகம் பண்ணினானோ அந்த கண்ணன், எனக்கும் அதே மாதிரி பண்ண வேண்டும். அந்த கருணையினுடைய வடிவமான அவன், அந்த கருணையினுடைய வடிவமான அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னை ஒரு வீணையாக அச்சேதன பொருளாக சுவீகரித்து வீணாகானம் பண்ணினாங்கிறார் தயாசதகத்தில். அந்த மாதிரி குழலை விட புல்லாங்குழலோட பெரிய வாத்தியம் வீணை, ஆனால் உன் அதரத்தை ஸ்பரிசிக்கிறது வேணுதான், புல்லாங்குழல் தான், அதை தான் கோபிகைகள்லாம் ஆசைப்பட்டா அதே போல் நானும் ஆசைப்படுறேன். சூக்ம சூக்மமான உள்ளத்தில் அதர ஸ்பரிசம் பெற வேணுங்கிறதான அந்த, அதுதான் அந்த நிலை எப்படிப்பட்டதுன்னா வைஷ்ணவ ஜுவரத்தால் வரக்கூடியதான தாபம்ங்கிறார். சாதாரணமாக பாமர ஜனங்கள்லாம் மரண தாகம்னு சொல்லுவார், இங்கே வைஷ்ணவ ஜுவர தாகம்னு சாதிக்கிறார் சுவாமி. அந்த சேவை வேணும், அந்த வேணுநாதத்தை நான் கேட்கணும். அந்த வேணுநாதம் என்ன அப்படின்னா, என்னுடைய அந்திம பிரயாணத்துக்கு எனக்கு கர்ணமந்திரங்கிறார். அந்த வேணுநாதம், அந்த வேணு வாத்தியம், நான் வந்து ஒரு கண்டாம்சம், கண்டையினுடைய அம்சம்தானே சுவாமி, அது நாதம்தானே, இந்த நாதத்துக்கு அந்த நாதம் தான் கர்ணமந்திரம், அந்த கர்ணமந்திரமான அந்த ஓசையானது நான் கேட்க வேணும், அதை நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்ங்கிறார். மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக, காதுக்கு மதுரமானது, கண்ணுக்கு விருந்தானது, கண்ணனுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடியதான மாலைகள், அது அலங்கரிக்கக்கூடியதான மயில் தொகைகள், மயூர பிஞ்சங்கள், இதெல்லாம் எனக்கு சேவையாகணும், கிடைக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். ஹரிநீல சிலா விபங்க நீலாக, ஒரு க்ஷணம் ஒரு பதத்தில் கூட கண்ணனை முழுக்க திவ்யமங்கலம் இருக்கிற சேவை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறார், விடக்கூடாதுன்னு. ஒரு கல் தான் நீலமணிக்கல், அது உடஞ்சு அந்த ஒரு துண்டு தான், அதில் வரக்கூடியதான கதிர்கள் அந்த காந்தி, அது குளிர்ச்சியாகவும் பளபளப்பாகவும் நீல நிறத்துடையதாகவும்
அந்த கண்ணனுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை அப்படியே காட்டுறது, பூர்ணமான சேவை அது எனக்கு கிடைக்கணுங்கிறார். பின்ன ஸ்படிக ருச்சிராம்ங்கிறார் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில். சூர்யாம்சுபிகி பின்னமிவாரவிந்தம் அப்படின்னு அந்த மலையில் இருக்கக்கூடியதான ஒரு கல், அதனுடைய அம்சம் அது இப்படி பிரகாசிக்கிறது, கண்ணனுடைய திருமேனியாக அந்த திருமேனியானது மம எனக்கு என்னுடைய அந்திம பிரயாணத்துக்கு எப்போதும் அது காட்சி கொடுக்க வேண்டும், எனக்கு அதுதான் வேணும்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுக்கிறார் சுவாமி. கவிதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீ ருக்மணீ சத்பாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹா.